بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் அனைவரும் அல் அகீதத்து தஹாவியான கூடிய நூலுக்கான விளக்கவுரை வகுப்பிலே ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேற்று நடைபெற்ற வகுப்பில் சில முக்கியமான விடயங்களுக்கான தெளிவை பார்த்தோம். அதில் முதலாவதாக உலகத்தில் எந்த ஒரு காரியம் இடம்பெறுவதாக இருந்தாலும் அது அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தின் அடிப்படையிலும் அவனுடைய அறிவின் அடிப்படையிலும் அவனுடைய விதி நிர்ணயத்தின் அடிப்படையிலும் அவனுடைய தீர்ப்பின் அடிப்படையிலும் இடம்பெறுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று உலகத்தில் யார் எதைத்தான் நாடினாலும் எல்லா வகையான அல்லது எல்லோருடைய நாட்டத்தையும் நாட்டமும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று பார்த்தோம். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு மத்தியில் எதை தீர்ப்பாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த தீர்ப்பை மாற்றிவிட முடியாது என்று நாங்கள் பார்த்தோம். அந்த தீர்ப்பை பொறுத்த மட்டிலே அது எல்லா வகையான தந்திரங்கள் சூழ்ச்சிகள் அனைத்தையும் விட அனைத்தையும் மிகைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு நாளும் அதனை செய்கின்ற நேரத்தில் அநியாயம் என்ற ஒன்றை செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்று நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று அல்லாஹு தஆலாவை பொறுத்த மட்டில் எல்லா வகையான தீங்குகள் அதேபோன்று அழிவுகள் குறைகள் மோசமான அமைப்புகள் இவைகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹு தஆலா தூய்மையானவனாகவும் பரிசுத்தமானவனாகவும் இருக்கின்றான் என்று பார்த்தோம். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவன் செய்வதை பற்றி விசாரணை செய்யப்பட முடியாது, அல்லாஹுவை யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் படைப்புகளாகிய நாங்கள் அல்லாஹு தஆலாவினால் விசாரணை செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இவைகள் அனைத்தும் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிய விடயங்கள். அவைகளுக்கான சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அதேபோன்று இன்னொரு பாடத்தை ஆரம்பித்து வைத்தோம். அதுதான் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மரணித்தவர்களுக்காக வேண்டி செய்கின்ற துஆ, அதே நேரத்தில் சதக்காக்கள், இவைகள் அனைத்தும் அந்த மரணித்த மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று ஒரு விடயத்தை அல்லது ஒரு பாடத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அந்த அடிப்படையில் இந்த விடயம் ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் அகீதாவோடும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று வகையான வழிகளை காட்டித்தந்து இந்த மூன்று வகையான வழிகளின் மூலமும் ஒரு மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகும் நன்மை வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸையும் நேற்றைய வகுப்பிலே உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அதுதான் முதலாவதாக சதக்கத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு. மூன்றாவது சாலிஹான குழந்தையுடைய துவா என்று நாங்கள் பார்த்தோம். இந்த மூன்று வழிகளின் மூலமாகவும் ஒரு மனிதன் மரணித்தாலும் கூட அவருக்கு நன்மை வந்து சேரும் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக மனிதனை பொறுத்த மட்டில்
அவன் எப்போது உலகத்திலே மரணத்தை தழுவுகின்றானோ அதோடு அவனுடைய அமல் செய்யக்கூடிய காலம் முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு எந்த ஒரு அமலையும் அவனால் செய்ய முடியாது. கபருடைய வாழ்க்கையில் ஒன்றில் நல்லவனாக அல்லது கெட்டவனாக இருப்பான். நல்லவனாக இருந்தால் நிம்மதியாக அவன் உறங்கிக் கொண்டிருப்பான். தீயவனாக இருந்தால் கபருடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பான். இதுதான் கபரு வாழ்க்கையுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்க கபரில் அமல் செய்வதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்க மாட்டாது என்பதை நானும் நீங்களும் நல்ல முறையிலே தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மௌத்தாகி விடுவான் என்று சொன்னால், என்கதா அமலுஹு, அவருடைய அமல் துண்டிக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மௌத்து ஒரு மனிதனுடைய அமலுக்கு முற்றுப்புள்ளி என்பதை நல்ல முறையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிகளை சுட்டிக்காட்டி அந்த வழிகளின் மூலமாக எங்களுக்கு நன்மை வந்து சேர்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான வழிகளை சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த இப்போது சுட்டிக்காட்டிய முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் என்பதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் மௌத்தா போகின்ற நேரத்தில் அவனுடைய அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதற்கு பிறகு அவன் உலகத்திலே செய்த அமல்களை அவனால் தொடர முடியாது என்று நாங்கள் ஹதீஸின் மூலமாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு நன்மை கிடைப்பதற்கென்று சில காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அது அதற்குரிய ஏற்பாடை நாங்கள் செய்துவிட்டு மரணிப்போம் என்று சொன்னால் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் அதன் மூலமாக எங்களுக்கு நன்மை வந்து சேரும். அந்த அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்னதாக நிலையான ஒரு தர்மத்துக்குரிய ஒரு ஏற்பாடை செய்துவிட்டு மரணிப்பான் என்று சொன்னால் அவனுடைய மௌத்துக்கு பிறகு அந்த நிலையான தர்மத்தின் மூலமாக அவனுக்கு நன்மை வந்து சேரும். உதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை அல்லது தன்னுடைய காணியை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை சுஜூது செய்யக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்து விட்டு ஒரு மனிதர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அல்ல அதற்குரிய ஏற்பாடை செய்துவிட்டு ஒரு மனிதர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக அந்த மனிதனுடைய கபருக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லது தீனை படிப்பதற்கு மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு இடத்தை உருவாக்கிவிட்டு ஒரு மனிதன் மௌத்தா போவார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய கபருக்கு அதன் மூலமாக நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி சதக்கத்துல் ஜாரியாவுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இந்த ஏற்பாடுகளை நாங்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் உலகத்தில் செய்ய வேண்டும். செய்துவிட்டு மரணிப்போம் என்று சொன்னால் அதன் மூலமாக எங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அது பெரிய ஒரு பாக்கியம். ஆகிறால பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மைகள் தவிர மேல் மிச்சமாக அதிகளவான நன்மைகள் எங்களுக்கு வந்து சேர்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொன்னால், ஒரு மதரசாவை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னால், அதன் மூலமாக எங்களுக்கு தொடராக பல ஆண்டுகளுக்கு பல தலைமுறைகள் அதனால் பிரயோசனம் பெறும் காலமெல்லாம் எங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் என்றதை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால் எங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதற்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதனில் இருக்கிற ஒரு பலவீனமான நிலை என்னன்னு சொன்னால், பணம் அதிகரிக்கிற நேரத்தில், செல்வம் கூடுகின்ற நேரத்தில் அதை கொண்டு சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லது அதை கொண்டு தன்னை இன்னும் தன்னுடைய பொருளாதார வசதியை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி இந்த ஏற்பாடுகளைத்தான் அவர்கள் செய்கிறார்கள்.
அல்லது பிள்ளை குட்டிகளுக்கு சொத்தை சேர்க்கின்ற ஏற்பாடு, இது மாதிரியானவைகளில் தான் ஈடுபடக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு நிறைய மனிதர்கள்ட்ட நாம் பார்க்குறோம். உண்மையில் அதால் நடக்கின்ற நலவு என்னன்னு சொன்னால், ஒன்றில் அவர் அவருடைய பிள்ளைக்கு சொத்தை விட்டு விட்டு செல்வார், அல்லது வாழ்கின்ற காலத்தில் அழகாக உடுத்திருப்பார், நல்ல உணவை சாப்பிட்டிருப்பார், நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்திருப்பார். இதுதான் சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்படியான மக்கள் தன்னுடைய கடமைகளுக்கு தன்னுடைய செல்வத்தை செலவழிப்பதோடு மேல் மிச்சமாக அல்லது அதிலிருந்து ஒரு தொகை பணத்தை ஒதுக்கி இது மாதிரியான சதக்கத்துள் ஜாரியாவுக்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை ஒதுக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்து விடுவார் என்றால், உண்மையில் அவர் தான் உலகத்தில் முதலாவது இடத்தை பெறக்கூடிய புத்திசாலி என்றதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலாவது சென்ன சாராரை பொறுத்த மட்டில் அவர்கள் துனியாவுக்கு தேவையானதை மாத்திரம்தான் தேடிக்கொண்டார்கள். ஆனால் இரண்டாவது சொன்ன சாராரை பொறுத்த மட்டில் அவங்க துனியாவுக்குரிய ஏற்பாட்டையும் செய்து கொண்டார்கள், ஆகிராவுக்குரிய ஏற்பாட்டையும் செய்து கொண்டார்கள். உண்மையில் அமைதியோட சந்தோஷத்தோட நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அது ஆகிராவுடைய வாழ்க்கை. அதற்குரிய ஏற்பாட்டை செய்வனை போன்று ஒரு புத்திசாலியை உலகத்திலே காட்ட முடியாது. அவ்வளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்று, நான் சென்ற வகுப்புலையும் கூட உங்களுக்கு சொன்னேன், ஆகிரால ஒரு நன்மை ஒரு ஆளுக்கு கிடைக்கும்னு சொன்னால் அதை விட பெருமதியான ஒன்று இருக்கும். அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அவன் மிகப்பெரிய ஒன்றாக அவன் பார்ப்பான். அதே நேரத்தில் தன்னிடத்தில் இருந்து ஒரு நன்மை இல்லாமல் போகும் என்றால் அதை விட பெரிய ஒரு இழப்பாக அவன் எதையும் பார்க்க மாட்டான். அப்படியான நிலைமை தான் ஆகிராட நிலைமை. அதனால தான் ஆகிரால தனக்கு நன்மை வேற இருக்க மாட்டாதா என்று அங்கலாய்க்கக்கூடிய நிலைமையில மக்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் தனக்கு இருக்கிற நன்மைகளில் ஒன்றை கூட யாரும் கேட்டுடப்படாது. தாய் தந்தையர் வந்து கேட்டுடக்கூடாது, சகோதரர்கள் வந்து கேட்டுடக்கூடாது, மனைவிமார் வந்து கேட்டுடக்கூடாது, பிள்ளைகள் வந்து கேட்டுடக்கூடாது, நண்பர்கள் வந்து கேட்டுடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர்கள் காணுகின்ற நேரத்தில் ஒளித்தொழித்து செல்வார்கள், அவர்களை காணும்போது ஒளிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் நாம் குர்ஆன் சுன்னா ஆதாரங்களில் பார்க்குறோம். அந்த அளவுக்கு பெருமதி ஆகிரால ஒரு நன்மை ஒருவருக்கு கிடைக்கிறேன்னு சொன்னார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த துனியாவை முழுமையாக அப்படியே அல்லாவிடத்தில் கொடுத்துட்டு அர்ப்பணம் செஞ்சுட்டு தான் மாத்திரம் தப்பி கொண்டால் போதும் என்ற நிலைமையில தான் ஒவ்வொருவரும் இருப்பாங்க. தான் தப்பினால் போதும், தான் சுவர்க்கம் நுழைந்தால் போதும், முழு உலகமே நரகம் போனாலும் பரவாயில்லை என்ற நிலைமையில தான் ஒவ்வொருவரும் இருப்பாங்க. இப்படியான ஒரு நிலைமை தான் ஆகிராவுடைய நிலைமை இருக்கிறது. அப்போ ஆகிராவுடைய வாழ்க்கை நான் சொல்லியிருக்கிறேன், கபருடைய மௌத்துக்கு பிறகிருந்து ஆகிராட வாழ்க்கை ஆரம்பிக்கு. அப்போ அப்படியான ஆகிராவுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் சம்பாதிக்க முடியாத சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும். சக்கராத்துடைய நேரம் வார நேரத்தில், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு எவ்வளோ ஆசைப்படுவான், சின்ன ஒரு அவகாசம் கிடைத்தாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய முழு சொத்துக்களையும் அல்லாட பாதையில் தர்மம் செய்து வருவதற்கு விட்டு விட்டு வருவதற்கு கூட அவன் தயாராகுவான். அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த நன்மையுடைய பெருமதியை அவன் உணர்ந்து கொள்வான். ஆனால் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது, காரணம் அதுக்கு பிறகு அமல் செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிற நேரத்தில் சும்மா நன்மை வந்துட்டு இருக்கும்னு சொன்னான். ஒவ்வொரு நாளும் ஒரு பள்ளியை நாங்கள் கட்டி கொடுத்தால் அதால் நாங்கள் 10-20 பேர் தொழுகிறதால நன்மை வர, அதே மாதிரி அடுத்த வக்துக்கு அதை கூட வரும்போது நன்மை வருகிறது. அப்படி ஒவ்வொரு நாளும் 5 வக்துக்கு வந்து மக்கள் தொழுகிற நேரத்தில், முன்னால பின்னால சுண்ணத்தில் தொழுகிற நேரத்தில், அந்த ஜெனரேஷன் மௌத்தா போனதுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் வந்து தொழும்போது அதால் நன்மை வந்துட்டு இருக்கும், அதுக்கு பிறகு 3rd ஜெனரேஷன் வரும்போது அவங்களால நன்மை வந்துட்டு இருக்கும். இந்த பள்ளிவாசல் இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு மதரசா மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய இடத்துக்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்து விடுவோம் என்றால் அதால் எவர்களெல்லாம் எத்தனை வருடத்துக்கு பிரயோசனம் அடைந்தாலும் அதால் நன்மை வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி குடிநீர் வசதியை நாங்கள் செய்துவிட்டு மௌத்தா போவோம்னு சொன்னார், அல்லது பாதை வசதிகளை செய்துவிட்டு மக்களுக்கு பிரயாணம் செய்வதற்கு பாதை வசதிகளை செய்துவிட்டு நாம் மௌத்தா போவோம் என்றால் அந்த நீர் இருக்கும் காலமெல்லாம், அந்த பாதை இருக்கும் காலமெல்லாம் யார் யாரெல்லாம் அதன் மூலம் பிரயோசனம் பெறுகிறார்களோ, அது வயோதிபர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், கால்நடைகளாக இருக்கலாம்,
பின்னால வார ஜெனரேஷன்ல வரக்கூடியவர்களா இருக்கலாம். யார் யாரெல்லாம் பிரயோசனம் அடைகிறார்களோ அதன் மூலம் எங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ், எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம், மௌத்துக்கு பிறகும் உண்மையில நன்மை வரக்கூடிய வழிதான் இந்த சதக்கத்துள் ஜாரியன்றத்தை விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் எங்கள்கிட்ட இப்ப வசதி இல்லாட்டியும் கூட மனசுல ஆசையை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கபூலாக்குவான். மனதில் ஆசையை வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு வசதி வாய்ப்புகள் வந்தால் அல்லது என்னால செய்ய முடியுமான நிலைமை வந்தால் சதக்கத்துள் ஜாரியாவுக்குரிய ஏற்பாட்டை நான் செய்வேன். அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க, யா அல்லாஹ் எனக்கும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தான், நானும் சதக்கத்துள் ஜாரியாவை செய்வதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கு ஒரு வசதியை செஞ்சுதான் என்னுடைய மௌத்துக்கு பிறகு நன்மையை பெற்றுக் கொள்றதுக்கு இந்த பாக்கியத்தை நீ செய்தான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல துவா செய்ய வேண்டும். அந்த துவாவோட உங்களோட எண்ணத்தை அல்லாஹ் கபூலாக்கி உங்களுக்கு ஒரு சிறந்த வழி ஏற்படுத்துறதுக்கு அது உதவியா இருக்கும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரெண்டாவது விஷயம், நபி அவர்கள் சொல்கிறார்கள் இல்மை பற்றி சொல்கிறார்கள். இந்த இல்ம் என்று சொல்லும் போது தீனுடைய அறிவு தான் நாடப்படுறது. எங்கேயாவது குர்ஆனிலேயோ அல்லது சுன்னாவிலேயோ இல்ம் என்று சொல்லப்படும் என்றால் அது மார்க்கத்தினுடைய அறிவு தான் நாடப்படுகிறது. இந்த மார்க்க அறிவின் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு நிலையான நன்மை கிடைப்பதற்கு, தொடர்ந்த நன்மை கிடைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உண்மையில இப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம் என்றா, நம்முடைய சமூகத்துல உள்ள ஒரு பலவீனமான நிலம் என்னென்றால், நான் வயோதிப பருவத்தை அடைகிற நேரத்தில் என்னுடைய பிள்ளை குட்டிகள் குடும்பமாகி என்னை விட்டு பிரிந்து செல்கின்ற நேரத்தில், நானும் என்னுடைய மனைவியும் தனித்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில், அல்லது நான் மாத்திரம் எஞ்சியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில், நான் தொழில்கள் எதுவுமே செய்ய முடியாத அந்த நேரத்துல எனக்கு ஒரு வருமானம் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்படித்தான் பொதுவாக மனிதருடைய நிலைப்பாடு இருக்கிறது. அதனால நல்ல உழைக்கிற காலத்துல திட்டத்தை போடுகிறார்கள், நான் வயோதிப பருவத்தை அடைகிற நேரத்துல எனக்கு எந்த வருமானம் நான் ஏற்படுத்திக் கொள்வது. இப்படியான சிந்தனை போக்கு பொதுவாக மனிதனிடத்திலே காணப்படுகிற தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை விட கூடுதலாக நாங்கள் ஆசைப்பட வேண்டும். நாம் மௌத்தா போனதுக்கு பிறகு எந்த அளவு எனக்கு எங்களை நன்மை வரணும், என்னென்ன வழிகளால எனக்கு நன்மை கிடைக்கணும் என்றதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்யணும். அந்த ஆசை உள்ளத்தில் இருந்தால் ஒரு சதக்கத்துள் ஜாரியாவோடு நாங்கள் நின்று விட மாட்டோம். மாற்றமாக பல வழிகளை ஏற்பாடு செய்வோம். ஒன்றாலே இவ்வளவு பிரயோசனம் என்றால் ஒரு நாலஞ்சு வழிகளை நாங்கள் செய்துட்டு மௌத்தா போன நாலஞ்சு வழிகளால எங்களோட கபருக்கு நன்மை வரும் என்று சொன்னால் உண்மையில அது பெரிய பாக்கியம், ஆசிரால பெரிய ஒரு பெருமதியான ஒன்றாக அந்த அமல் இருக்கும் என்றதை புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான அமல்களில் ஒன்றுதான் இந்த தீனுடைய இல்முக்கு ஹிதுமத் செய்வது, இந்த மார்க்க அறிவுக்கு ஹிதுமத் செய்வது. நாங்கள் மார்க்கத்தை படித்து விட்டு அதை நாலு பேருக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ற ஒரு மாணவ சமுதாயம் உருவாகும். அந்த மாணவ சமுதாயத்தின் மூலமாக எங்களுக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஃபிக்ஹை படிக்கிறோம், படித்து விட்டு அதை நாலு மாணவருக்கு கற்றுக் கொடுப்போம் என்றால் அந்த நாலு மாணவருடைய நாலு மூலமாக எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. அந்த நாலு மாணவரும் இன்னொரு எட்டு மாணவர்களுக்கு படித்து கொடுப்பாங்கன்னு சொன்னால் இந்த நாலு பேராலையும் நன்மை கிடைக்கும், பின்னால் உள்ள எட்டு பேராலையும் அந்த நன்மை கிடைக்கும். அதற்கு பிறகு அந்த எட்டு பேரும் ஒரு பதினாறு பேருக்கு அந்த இல்மை படித்து கொடுப்பாங்கன்னு சொன்னால் அந்த பதினாறு பேரும் அதை கொடு அமல் செய்கிற நேரத்தில், பிரயோசனம் அடைகிற நேரத்தில் நாலு பேராலையும் கிடைக்கும், எட்டு பேராலையும் கிடைக்கும், பதினாறு பேராலையும் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி பெருகி கொண்டு தான் போகும். எளிய குறுகக்கூடிய சுருங்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக மாட்டாது. அப்போ இந்த உண்மையில் இந்த தீனுடைய இல்மை படித்து கொடுக்கறதால கிடைக்கிற நன்மை உண்மையில் அது ஒரு விசாலமான ஒரு நன்மை, விசாலமாகி கொண்டு போகக்கூடிய ஒரு நன்மை என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதனால இந்த விஷயம் உண்மையில நிறைய பேருக்கு தெரியாது, அல்லது இதனுடைய முக்கியத்துவம் எடுத்துக்காட்டப்படல, அல்லது எடுத்துக்காட்டப்பட்டும் உணரப்படாத ஒரு நிலைமை. இப்படியான ஒரு நிலைப்பாடு தான் நம்முடைய சமூகத்துல இருக்கிறன்றது புரிந்து கொள்ள வேணும். ஒரு தாய் தந்தை தன்னுடைய மகனை மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி தயார்படுத்தி விடுவார் என்று சொன்னார். அதால உண்மையில நடக்கக்கூடிய நலவை பாருங்கள். அந்த மகன் அந்த மார்க்கத்தை படிப்பதன் மூலமாக அந்த தாய் தந்தையருடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அந்த மகன்
இன்னொரு நாலு பிள்ளைகளுக்கு இந்த தீனை படித்து கொடுப்பார் என்றால் அந்த நாலு பேராலையும் தன் மகனாலையும் நன்மை வந்து கொண்டே இருக்கும். அந்த நாலு பேரும் இன்னொரு எட்டு பேருக்கு, பதினாறு பேருக்கு இப்படி படித்து கொண்டே போவாங்க. சங்கில தொடராக போய்கொண்டிருந்தால் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது இந்த தாய் தந்தையர் தான். அவங்க மதரசால கொண்டு போய் விட போனதுனால தான் பிள்ளை குட்டி அந்த தாய் தந்தையருடைய கபருக்கு அனைத்து மக்களுடைய நன்மையும் வாரதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்குது. அப்போ உண்மையில் இது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த தீனுடைய இல்மை படிக்கிறதும் அதை கற்றுக் கொடுக்கிறதும் உண்மையில் எங்களோட கபருக்கு நிறைய நன்மைகளை சேர்த்து தரக்கூடிய ஒரு காரியம் என்றதை நல்ல முறையில் நான் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மார்க்க ரீதியான ஒரு புத்தகத்தை எழுதுறீங்க, அந்த புத்தகத்தை மக்கள் படிக்கிறார்கள், காலாகாலம் படித்து கொண்டே இருக்கிறார்கள், நன்மை வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இஸ்லாமிய நூலகங்களுக்கு போய் பாருங்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமல்லாவுடைய எத்தனையோ புத்தகங்கள் காணப்படுகின்றன, இப்னு கையூம் ரஹிமல்லாவுடைய எத்தனையோ புத்தகங்கள் காண, இப்னுல் ஜௌஸ் ரஹிமல்லாவுடைய எத்தனையோ புத்தகங்கள், இமாம் புகாரியுடைய புத்தகம், இமாம் முஸ்லிமுடைய புத்தகம், இமாம் திருமிதியுடைய புத்தகம், நசாயி, இப்னு மாஜா, இப்படி அஹமத், மாலிக் என்று எத்தனையோ இமாம்களுடைய புத்தகங்கள் எங்களுடைய நூலகங்களில் இருக்குது. அது இன்றைக்கு எங்களுடைய நூலகத்தில் கொண்டு வந்து போடப்பட்டதில்லை. மாற்றமாக காலாகாலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாசித்து பயன்பெற்ற புத்தகங்களாக இருக்கின்றன. அந்த இமாம்களுடைய காலங்களில் அவங்களோட மாணவர்கள் பிரயோசனம் எடுத்தாங்க, அதற்கு பிறகு அவங்களோட மாணவர்கள் பிரயோசனம் எடுத்தார்கள், அதுக்கு பிறகு அடுத்து அவங்களோட மாணவர்கள், இப்படி ஒவ்வொரு ஜெனரேஷனும் பிரயோசனம் பெற்று பிரயோசனம் பெற்று இன்றைக்கு எங்களோட காலத்தில் எங்களோட கைக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியால் எங்களோட மௌத்துக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் பிரயோசனம் எடுக்கப்போ, இப்படி கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுடைய புத்தகத்தை பிரயோசனம் அளிக்கக்கூடிய அமைப்பில் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ ஜெனரேஷன், எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த புத்தகங்களை வாசிக்கிறார்கள். இந்த இமாம் இந்த நூலில் இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த இமாம் இப்படியான ஒரு ஹதீஸை எழுதியிருக்கிறார், இந்த இமாம் இப்படியான ஒரு அகீதாவை செய்திருக்கிறார் என்று காலாகாலம் எல்லா மக்களும் பேசி அவருக்கான துவா செய்து அது இல்லாமல் அமல் செய்து கற்றுக் கொடுத்து எத்தனையோ வேலைகள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இதால் வார நன்மை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. கபூரில் உள்ள இமாம் புகாரிக்கு, கபூரில் உள்ள இமாம் முஸ்லீமுக்கோ, அதே மாதிரி இமாம் இப்னு ஹஜருக்கு, இது மாதிரி இமாம்களுக்கு வரக்கூடிய நன்மையுடைய எண்ணிக்கை நீ யோசிச்சு பாருங்கள். எத்தனை மாணவ சமூகங்கள், எத்தனையோ ஜெனரேஷன்கள் படித்து கொண்டிருக்குது, படிக்கிறதுக்கும் அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ உண்மையில் இது பெரிய பாக்கியம். சில நேரம் சதக்கத்துள் ஜாரியா உண்ட பொறுத்தளவுல ஒரு பள்ளியை கட்டினா அது இருக்கும் வரைக்கும் தான் நன்மை கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு கிணறை கட்டி கொடுத்துருங்கன்னு சொன்னால் அது இருக்கும் வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், இல்லாமல் போகும்போது அது துண்டிக்கப்படும். ஆனால் தீனுடைய இல்மை பொறுத்த மட்டும் அது துண்டிக்கப்பட முடியாது, அது அப்படியே சங்கிலி தொடராக இருந்து கொண்டே இருக்கும். உண்மையில நான் சொன்ன இந்த இரண்டாவது விடயம் என்பது ஆக முக்கியமானது. ஆகவுமே ஒரு மனிதன் தன்னோட மௌத்துக்கு பிறகு நன்மை கிடைக்கிறதுக்கு தெரிவு செய்யக்கூடிய வழிகளில் ஆக முக்கியமான வழிதான் இந்த ரெண்டாவது வழியாக இருக்கிறது. இந்த தீனுடைய இல்மை படித்து கொடுக்கிறது, இந்த தீனுடைய இல்மை பரப்புவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுறது. சில நேரம் எங்களிடத்தில் அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாலு வகுப்பை கேட்டிருக்கலாம், அது சம்பந்தப்பட்ட தொகுப்புகளை வைத்திருக்கலாம், எங்களால் எழுதலாம், அல்லது எங்களால் அது சம்பந்தப்பட்ட ரெக்கார்டுகளை எடுத்து அது நாலு மக்களுக்கு கேட்கறதுக்குரிய முயற்சியை செய்யலாம். அப்போ அதாலேயும் சில பங்குகள் எங்களுக்கு கிடைக்கும். ஒருவர் தரத்தை செய்கிறார்னு சொன்னால், ஒரு பாடத்தை செய்கிறார் என்று சொன்னால், தான் பிரயோசனம் பெற்ற அதே நேரத்தில் யோசிக்கிறோம், இதன் மூலமாக இன்னொரு நாலு பேருக்கு இதை நாங்கள் கேட்க வைப்போம், அல்லது இன்னொரு ஊருக்கு நாங்கள் அனுப்புவோம், அல்லது இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவோம், அங்குள்ளவங்களை கேட்க வைத்து அவங்களே நன்மை செய்விப்போம் என்று நாங்கள் யோசித்து இன்னொருவருடைய தரிசை, இன்னொருவருடைய ஹொத்பாவை நாங்கள் பிரயோசனம் அளிப்பதற்கு நாங்கள் முயற்சிவோம் என்றால் அதால் எங்களுக்கும் ஒரு பங்கு வருகிறது. என்ன, நாங்கள் அனுப்ப போய் தான் அவருக்கு கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, அதன் மூலமாக எங்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். அப்போ தீனுடைய இல்மில் ஒன்று நேரடியாக எங்களுக்கு களமிறங்கலாம், நேரடியாக படித்து மாணவ சமுதாயத்தை உருவாக்கி நூல்களை எழுதி நன்மையை சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் அதற்கு பக்கபலமாகவும் எங்களுக்கு இருக்கலாம், அதுக்கு உதவியாளர்களாகவும் எங்களுக்கு இருக்கலாம். அதாலேயும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்த அடுத்த அம்சங்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.